பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிரியேட் பண்ணுறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து முதல்ல நம்ம வீட்டில் எப்படி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வீடு கட்டும் பொழுது முதல்ல நிலையில் ஒன்று வைக்கிறாங்க, அந்த நிலைக்கு மட்டும் பூஜை போடுறாங்க, அந்த நிலைக்கு மட்டும் நவதானியமெல்லாம் அடியில் வச்சு, சிலர் வந்து ஏதாவது ரத்தின கற்கள் அந்த மாதிரியெல்லாம் கூட வச்சு உள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே நிலை வச்சு எல்லாம் பண்ணுறீங்க, மாலை போடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இது எதுக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த முதல் நிலையை வைக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய குல தெய்வத்தையும் அந்த நிலையில் வந்து இருக்கிறதுக்கு சொல்லி செய்கிறது தான் அந்த முதல் நிலைக்கு வைக்கக்கூடிய அந்த மரியாதை. எதுக்கு அப்படின்னா, அதை தாண்டி எந்த ஒரு தீய சக்திகளும் வீட்டுக்குள்ள வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முதல் நிலைக்கு அத்தனையும் செய்கிறாங்க. இது கர்நாடகா ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அந்த முதல் நிலையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு பூஜையே பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன்னா மட்டும் அந்த நிலைக்கெல்லாம் மாவெல்லாம் போடுவீங்க, பூவெல்லாம் போடுவீங்க. ஆனால் இதை ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் இல்லை ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வீட்டில் அந்த மாதிரி வைக்கும் பொழுது திரும்ப திரும்ப நீங்கள் அந்த நிலைக்கு வைக்கும்போது அதில் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஆகும், பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னுடைய தெய்வம் இங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி எந்த தீய சக்தியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து செய்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது. சுய சிந்தனையை நம்ம உருவாக்கணும். எப்படின்னா, இது வரைக்கும் நான் இந்த வேலையை நான் செஞ்சதே இல்லை, இப்போ தான் முதல் தடவையாக செய்கிறேன் அப்படின்னு நினைக்காம, இது எனக்கு ஒரு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு நினச்சோன்னா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா, அதுதான் சொல்கிறது, வாய்ப்புகள் தானாக வராது, நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு செயலையுமே செய்யும்பொழுது நமக்கு இது கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வீங்க. நமக்கு அடிக்கொரு தடவை தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் எப்போவுமே ரிப்பீட்டடாக வரும். ரிப்பீட்டடாக அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு தோல்வியோ இல்லை உங்களை யாராவது திட்டியிருந்தாங்கனாலோ அதை மட்டும் திரும்ப திரும்ப வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும், போகாது. அப்படி அது போகணும்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு விஷயம் கிரியேட்டிவாக செய்யணும். அப்படி இல்லைன்னா யாருக்காவது உதவி செய்யணும். இந்த ரெண்டு விஷயங்கள் செய்யும்போது உங்கள் மைண்ட் டைவெர்ட் ஆயிரும், அப்போது ஒரு சந்தோஷம் வந்துடும். ஸோ இது மறந்துடுவீங்க, இந்த நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மறைஞ்சிரும். பாசிட்டிவ் திங்கிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக தியானம் பண்ணணும். இந்த மெடிடேஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே கண்ணை மூடின உடனே அப்போ தான் எதுவுமே இல்லாத பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொன்னால், கண்ணை மூடின உடனே நீங்கள் வாங்கின கடனில் இருந்து உங்களுக்கு யார் கடன் கொடுக்க வேண்டியது அதிலிருந்து எல்லாம் கடக்கடைன்னு ஏதோ ஃபிலிம் மாதிரி ஓடும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் நாளாகும், கொஞ்சம் நாளாக ஆக உங்களுக்கு பழகிடுச்சுன்னா அந்த மெடிடேஷன் பண்ணுறதில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் விடவே மாட்டீங்க. எப்படி நம்மளோட மூச்சு நமக்கு ரொம்ப அத்தியாவசியமோ அது மாதிரி மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் பண்ணும்பொழுது நம்மளுடைய மனசு எல்லாமே ஒருமுகமாக குவிக்கப்படும். அப்போ குவிக்கப்படும் பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய செயல்களில் ரொம்ப தெளிவான தீர்க்கமான ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாயிரும். இதுக்காக தான் மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, நம்மளுடைய பழங்காலத்தில் இருந்து எந்த ஒரு ஞானியாக இருந்தாலும் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அமைதியாக இரு, மெடிடேஷன் பண்ணு. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா அமைதியாக இருக்கிறது மட்டும்தான். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய மனசு மட்டும் இல்லை, நம்ம எப்போ எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அனாவசியமாக வாய் திறந்து நம்மளை எப்படி தான் இரிட்டேட் பண்ணால் கூட நம்ம பேசவே மாட்டோம். இது நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே தெரியும். ஏன்னா எங்கள் குடும்பங்களில் நடக்கிற விஷயங்கள் பல விஷயத்த நான் பார்த்துருக்கேன். அவங்க எவ்வளோதான் திட்டினாலும் நமக்கு அவங்க மேலே கோபம் கூட வராது. அவங்க நம்மளை தான் திட்டிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோ கேவலமாக திட்டுவாங்க. நம்மளால பொறுமையாக இருக்க முடியும். இதுக்காக ஒரே ரீசன் என்னென்னா மெடிடேஷன் மட்டும்தான் கை கொடுக்கும். நீங்கள் வேறு என்ன பண்ணீங்கனாலும் உங்கள் மனசு குவியாது,
எப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப கேவலமா இப்படி எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சிம்பிளா நம்ம மெடிடேஷன் பண்ணாதவங்க நீங்க என்ன நினைச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரு பைத்தியம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கோபமே வராது. நீங்க கோவப்படாம இருப்பீங்க. பைத்தியம் என்ன செய்வாங்க, பாவம் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோவம் வராது. கோபம் ஒரு மனுஷனை பல விஷயத்துல பாதிக்கும். எப்படி அப்படின்னா, கோபங்கிறது என்னன்னா ஒரு நெருப்பு துண்டை நம்ம கையால எடுத்து அவர் மேல எரியறதுக்கான அர்த்தமா. ஒரு நெருப்பு துண்டை எடுத்து நீங்க எரியும் போது முதல்ல சுடக்கூடியது உங்க கைதான், அதுதான் கோபம். நமக்கு கோபம் வருது வருதுன்னா எப்படின்னா இப்படிதான் வரும். நம்மள முதல்ல நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். நமக்கு நல்ல பிரஷர் எச் ஆயிடும். பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். எதுக்கு, ரத்தம் வந்து நல்லா சூடாகி திரும்ப கொஞ்ச நேரம் காம் ஆகும், திரும்ப சூடாகும், திரும்ப டவுன் ஆகும். இப்படியே ஆச்சுன்னா நர்வ்ஸ் வந்துடும் நமக்கு. நமக்கு அப்படியே நரம்பு தளர்ச்சினோ எப்படி வரும்னா, அதிகமாக டென்ஷன் ஆகிறவங்களுக்கும் அதிகமாக கோபம் ஆகிறவங்களுக்கும் வரும். கோபம் எதுக்காக அவங்களுக்கு வருது ஒருத்தருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள்ட்ட ரொம்ப பச்சாதாபம் இருக்கும். தான் தனக்கு தன்னால் இயலாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அதிகமான கோபம் வரும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று, அவங்களுக்கு படிப்பு இருக்காது, தாழ்வு மனப்பான்மை. ரெண்டாவது, அவங்கள்ட்ட திறமை இருக்காது. மூணாவது, அவங்க கிட்ட அழகு இருக்காது. நாலாவது, அவங்க வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா தாழ்வு மனப்பான்மை தானாக வந்து ஒட்டிக்கும். தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சுன்னா அடுத்ததான் அவங்களுக்கு கோபம் தான் வரும். இதான் ஒரு ஒருத்தர் வந்து அந்த மாதிரி நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னா, நாம் இந்த ரொம்ப ஈஸியாக அவங்கள பைத்தியம் நினச்சி இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. எப்படி ஒரு தீப்பந்தத்தை எடுத்து நீங்கள் இப்படி தலைகீழாக பிடிச்சி நிறுத்தினீங்கனாலும் தீப்பந்தம் மேல் நோக்கி தான் தன்னோட ஜுவாலையை அப்படியே வெளிவிடும். அது மாதிரி உங்களை என்ன மாதிரி வச்சாலும் உங்களுடைய எண்ணம் வந்து நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அதுக்கு வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு வந்து எப்பவும் எரிஞ்சிட்டே இருக்கணும். எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு திறமை இருக்கும். யாருமே வேஸ்ட் கிடையாது. கடவுளோட படைப்பில் ஒரு ஒரு உயிரினமும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டது தான். நாமளாக நினச்சிக்கிறோம் நம்ம வந்து வேஸ்ட்டு அப்படின்னுட்டு, நம்மளால் இதை செய்ய முடியல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முயற்சி இல்லை. அங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டால் இல்லைங்க எனக்கு டைமே இல்லை அப்படிம்பாங்க. காலையில் எந்திரிச்சோன்னா யோகா பண்ணுங்க அப்படின்னு இது வரைக்கும் வந்த பல. எப்படி ஒரு தீப்பந்தத்தை எடுத்து நீங்கள் இப்படி தலைகீழாக பிடிச்சி நிறுத்தினீங்கனாலும் தீப்பந்தம் மேல் நோக்கி தான் தன்னோட ஜுவாலையை அப்படியே வெளிவிடும். அது மாதிரி உங்களை என்ன மாதிரி வச்சாலும் உங்களுடைய எண்ணம் வந்து நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அதுக்கு வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு வந்து எப்பவும் எரிஞ்சிட்டே இருக்கணும். எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு திறமை இருக்கும். யாருமே வேஸ்ட் கிடையாது. கடவுளோட படைப்பில் ஒரு ஒரு உயிரினமும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டது தான். நாமளாக நினச்சிக்கிறோம் நம்ம வந்து வேஸ்ட்டு அப்படின்னுட்டு, நம்மளால் இதை செய்ய முடியல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முயற்சி இல்லை. அங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டால் இல்லைங்க எனக்கு டைமே இல்லை அப்படிம்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா யோகா பண்ணுங்க அப்படின்னு இது வரைக்கும் வந்த பல குருமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. யோகா பண்ணுங்க அப்படின்னா யோகா பண்ணுறதுக்கு நேரமே இல்லை மேடம். நிறைய லேடிஸ் கேட்டால் சொல்லுவாங்க, வீட்டில் வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும், ஆஃபீஸுக்கு கிளப்பணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி நேரம் இல்லாமல் போவோம்? நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறத 5 மணிக்கு எழுந்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 1 மணி நேரம் ஒதுக்க முடியும். இந்த நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லியே நிறைய விஷயங்களை நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டே போவோம். ஒரு வேலையை இன்னைக்கே இப்பொழுதே இப்பவே செய். அப்படி செஞ்சா சக்ஸஸ் தானே? எதுக்கு நாளைக்குன்னு நீங்கள் தள்ளி போடுறீங்க? இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, நாளைக்கு இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது. அப்போ எந்த வேலையை செய்தாலும் இன்னைக்கே செஞ்சு முடிச்சுட்டா கண்டிப்பாக நமக்கு வெற்றி தானே? நேரம் இல்லைங்கிறதுலையும் பல பேர் வந்து இந்த தூக்கத்தை விடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நேரம் கண்டிப்பாக இருக்காதுங்க.